ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெரியாத சூப்பரான ஒரு மூணு ட்ரிக்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலியில ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்னே சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது கூட சேட் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டை விட்டு வெளியே வந்துட்டாலும், ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு டெமோ வீடியோ மூலமாக காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்றது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு மொபைலில் வந்து பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், மொக்கப் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ, அதாவது போர்ட்ரேட்லையா லேண்ட்ஸ்கேப்லையான்னு கேட்கும். அதில் நான் வந்து போர்ட்ரேட்ஸ் செட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் செட் பண்ணிக்கிறேன். இது பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கேட்கும், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோட்டோவை கிளியராக செட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ அது பண்ணி முடித்த உடனே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை செட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ள வாங்க. உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ள வந்தீங்கன்னா கிளியராக காட்டும், அதாவது இந்த மாதிரி காட்டும். பேக்ரவுண்டில் ஃபோட்டோ பேக்ரவுண்டில் ஃபோட்டோ வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேட் இதில் மட்டும்தான் ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே போனாலே போதும், இந்த மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் அந்த மெசேஜ் வந்து வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருப்பீங்க. நீங்கள் சப்போஸ் ஏதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே இருக்கீங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணும், அதாவது உங்களோட நெட் வந்து ஆன் இருந்தால் அவங்க மெசேஜ் பண்ணும்போது அது வந்து கிளியராக நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது அவங்க என்ன மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க அதோட மெசேஜ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் ஹைட் பண்ணணும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இது மட்டும் தான் காட்டணும். என்ன மெசேஜ் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு டெமோ வீடியோ மூலமா காட்டுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜை எப்படி சீக்கிரட்டாக நாம மட்டும் படிக்கிறது, அதாவது நீங்கள் எப்படியோ வெளியே இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லோரும் படிச்சிருவாங்க, அது எப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டாமல் பண்ணுறதுன்னா, அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் காட்டும், என்ன மெசேஜ்னு காட்டாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணுறதுன்னா, மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டு யூஸ் தி ஹை போர்ட்ரேட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டா போதும், உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு யாருக்குமே காட்டாது, உங்களுக்கு மட்டும்தான் காட்டுற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ மூணாவது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புலேருந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார் கோட் ஸ்கேனர். ஜஸ்ட்டு உங்களோட பார் கோடு உங்களோட ஃப்ரெண்டு ஸ்கேன் பண்ணால் முடிஞ்சா அவ்வளோதான், அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்போட நம்பர் எல்லாமே அவங்களுக்கு போயிட்டு, நீங்கள் வந்து எந்த ஒரு காண்டாக்டாக அதிலேயே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அவங்க நம்பர் கேட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் பார் கோட் ஸ்கேன் பண்ணாலே போதும், அவங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார் கோட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் குரூப்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கியூஆர் கோடு ஸ்கேனர்னு அப்டேட்னு வாட்ஸ்அப்பில் விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணலாம், வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மொபைலில் எனபிள் ஆயிரும். ஸோ இந்த ஜஸ்ட்டு நீங்கள் செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கோடு வரும். இந்த கோடை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க ஜஸ்ட் இந்த கோடை ஸ்கேன் பண்ணால் முடிஞ்சு உங்களோட மொபைல் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து அவங்களோட காண்டாக்ட்ஸ்க்குள்ள போயிடும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கியூஆர் கோடை நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி அவங்களோட நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப்போட மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்பரை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம என்டிடி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.